இறங்கி இறங்கிருச்சுங்க பாத்து போங்க வேர்ல இருக்குங்க இந்த வளத்துலதான் மீன் பிடிக்க போறாங்க இங்க வாங்க இதுல வந்து மீன் நிறைய கிடக்குது ஹெலிகாப்டர் மீன் தான் நிறைய கிடக்குது நினைக்கிறேன் கண்ணங்கரன் மேல வருது ஹெலிகாப்டரும் சொன்னாங்க ஸ்லேப் நிறைய நிக்குதுங்க அந்த பண்ண ஸ்லேப் பாருங்க குதிக்கிறத ஏன் குதிக்கிறதுன்னா அங்க வந்து தண்ணி வந்து வருது மேல இருந்து அந்த தண்ணிக்கு வந்து ஏறி போக பாக்குது சகதி கீழே விட்டா சகதியா குடிச்சுட்டு செத்து போயிடும். இந்த இடத்துல எல்லாம் மீன் பிடிக்க ரொம்ப ரிஸ்க்கு. என்ன காரணம்னா தாமரை இலை நிறைய கிடக்குது பாருங்க, அதனால மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ ஓடிருச்சு, வந்துருச்சு இங்கிட்ட ஒண்ணு. ரெண்டு கையிலும் பிடிங்க, நாரி வச்சு மேல ரெண்டு பாட்டி இல்லாச்சா போயிடறேன். ஹெலிகாப்டரா பெருசா சின்னமா எல்லாம் ஒரே சைஸ்ல தான் இருக்கு. அது வந்துடும், இறங்கிடுச்சே. மறு பூட்டு கூட்டிட்டா இந்த பூட்டில் நாங்கள் ஸ்லேப்பின் எடுத்தாச்சு. இந்த பூட்டில் கிராமின் எடுக்க போகிறாரு. கிராமினே ஹெலிகாப்டர் நிறைய கிடக்குது, பெரிய பெரிய ஹெலிகாப்டராக கிடக்குதான். அதையும் எடுப்பார் என்னென்ன. ஆமாம், ஹெலிகாப்டர் வாங்கிக்கோங்க. ஹெலிகாப்டர் இல்லாட்டி இலவசமாக கூட ஹெலிகாப்டர் கிடைக்கும், ஏறி எங்கே வேணாலும் போகலாம். தண்ணி குறைய மீனும் தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்லேப் எடுக்கிறாரு. ஹெலிகாப்டர் நிறையா தெரியுது. இந்த ஒரு ஹெலிகாப்டரு இதே மாட்டோம், அங்கே ஒன்று தெரியுது. தண்ணி குறைய குறைய நிறையா தெரியும். இந்த பாருங்க ஹெலிகாப்டர் நல்லா தெரியுதா. இதுதான் எக்கச்சக்கமாக கிடக்குது. நம்ம பழத்தேகமாவில் கூட இது மாட்டோம் ஹெலிகாப்டர் இல்லை, இதில் நிறையா கிடக்குது. இல்லை ஒரே ஒரு விராமின் ஒத்தியும் பிடிச்சிட்டாங்க. ஒரு விராமினா அது ஹெலிகாப்டரா விராமின் தானே. பிராமின் இருக்குன்னு வச்சு தான் இல்லை தண்ணி இறச்சாங்க. ஆனால் பிராமினா இல்லைங்க, ஹெலிகாப்டருக்கு எக்கச்சக்கமாக கிடக்குது. இங்கே வருங்க மறுவாட்டியும் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் தான் பிராமின் மாட்ட பூச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த பாருங்க பிராமின் ஒன்று ஏறி கிடக்குது மேலே வந்து கையால் ஏற்ற போறாங்களாம். கையால் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம், சேர்த்து தண்ணியில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. தூக்கி வீசுங்க அப்படியே. அஞ்சாறு நத்திரி பார்த்து பாருங்க இறங்கி இறங்கிருச்சுங்க. பாத்து 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 ஓடிடுச்சுனே. பிடிச்சிட்டா கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டாச்சு. இருங்க கிராமின் என்ன ஒண்ணு கிடக்குது, அதை தவிர்த்து இன்னும் கிடக்கும். மேல தூக்கி போட்ட ராக்கெட் எல்லாம் கீழே இறங்கிருச்சு தண்ணிக்குள்ள. இந்த ராக்கெட் மீன் நிறைய கிடக்குது பாருங்க. அவன் ஆசைக்கு அமுக்குறான், அது வேற சைடு ஓடியாந்து இருக்குண்டா. சுத்தரா குறைஞ்சிருச்சுங்க. அந்த கிராமின காணு எங்கே கிடக்குதுன்னு இப்போ தெரியுமான்னு தெரியல. இங்கே பாருங்க தெரியும், எங்கே கிடக்குன்னு தெரியல. ஆனால் எங்க காணும் நல்லா சேர்த்து தண்ணியை குறைச்சாச்சு. ஆனால் அந்த கிராமின் ஒத்தியும் வெளில வர காணும், இந்நேரம் வந்திருக்கணும். வராமல் உள்ளே கிடக்குது, எந்த இடத்துல கிடக்குன்னு தெரியல. எங்கே பஸ் ஸ்டாண்டு போச்சு. அந்த கச்சா எடுத்து அப்படியே பிடிங்கினே. அந்த பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல அங்கே நாங்கள் அந்த கிராமின் கிடக்குது. கச்சாவை கொடுங்க, கச்சாவை கொடுங்க. கீழே அப்படியே சகதியோட வச்சுருங்க. சரிச்சே நல்லா அடியில் சகதி கீழே கொடுங்க, நல்லா கீழே கொடுக்கணும். ஆ தூக்குங்கண்ணே, வேர்ல தூக்குங்க. இந்த யாரையும் அவன் ஒன்று பிடிக்கலாம் பாருங்க கையில்.